ஹாய் காய்ஸ், இட்ஸ் கிறிஸ்டி. இப்போ நம்ம தேசி லைஃப் ஸ்டைல் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் ரோஸ்ட் செய்வது எப்படின்னு. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த மசாலா வாடகையில் வராது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ரொம்ப கல் மாதிரிலாம் கூட இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன வதக்க போகிறது பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இருந்தால் போதும். ஏன்னா இந்த ரோஸ்ட்டுக்கு ரொம்ப புளிப்பு தேவையில்லை. ஸோ அதனால் சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க பேன் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். ஓகே, நான் வச்சாச்சு. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 5 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் சேர்க்கணும். ஓகே, இப்போ லைட் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பெரிய வெங்காயம் இதெல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருக்குங்க அந்த பெரிய வெங்காயத்தை. ஸோ நம்ம நான்வெஜ்னாலே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா முருகணும். ஸோ நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். ஏன்னா அப்போ தான் வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். ஸோ நம்ம எப்பயுமே நல்லா ப்ரௌனிஷாக வதக்கணும். இப்போ நம்ம சும்மா லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா, அது இதுன்னு ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ லைட்டாக ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. எப்பயுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கருகாமல் பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப கருகின மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஓரளவு வந்து நம்மளுக்கு அந்த வாசம் போயிடுச்சு. இப்போ நான் அந்த சின்ன வெங்காயம், சின்ன தக்காளி போட்டிருந்தேன். ஸோ அதை இதில் போட்டுடலாம். இது ரோஸ்ட்டுங்கிறனால நம்ம தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, போடவே தேவையில்லை. லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கணுங்கிறதுக்காக நான் சின்ன தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு இப்போ உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். ஸோ இதை வச்சு நல்லா வதக்கி விட்டுருக்குங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அப்புறம் நம்ம வச்சுருந்த சிக்கன், நான் வந்து 1/2 கிலோ சிக்கனுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் 1 கிலோ எடுத்தீங்கன்னா இதை அப்படியே டபுளாக போட்டுக்குங்க. ஸோ அந்த மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் நல்லா பரட்டி விடுங்க. எல்லாமே ஃபுல்லாக அப்படியே மேஷ் ஆகிருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். அந்த மசாலா எல்லாமே ஃபுல்லாக சிக்கனில் ஒட்டியிருக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா சமையல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இந்த ரோஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், சிக்கன் ரோஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் ஓரளவு வந்து ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு விடுங்க. ஸோ சிம்மில் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கீழே அடி பிடிக்காது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சிக்கன் ரோஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது, ஃபுல்லாகவே நம்ம எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். ஸோ அதனால் எண்ணெய் ஊற்றி நம்மளுக்கு சப்போஸ் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஓரளவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு வீட்டில் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாருமே ஹோட்டலுக்கே போக மாட்டாங்க. ஏன்னா நம்மளே ஹோட்டல் ஸ்டைலில் தான் சிக்கன் ரோஸ்ட் செஞ்சுருக்கோம், அதனால் அவங்க அந்த சைடே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு சூப்பரான ரோஸ்ட்டு, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம
ரசம், கீ ரைஸு, பிரியாணி, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பரானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக மல்லித்தலையே தூவி விட்டுருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், லைக்.